வரலாற்று சிறப்புமிக்க பேராலயத்தில் நடைபெற்ற குருத்தோலை பவனியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்ததை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் 40 நாட்கள் தவக்காலம் கடைபிடித்து வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டு தவக்காலம் கடந்த பிப்ரவரி 2 சாம்பல் புதனுடன் தொடங்கியது. இன்று குருத்தோலை ஞாயிறு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சென்னை திருவொற்றியூரில் புகழ்பெற்ற தூய பவுல் ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறு வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. திருவொற்றியூர் வடக்கு பிரகாரம் சாலையில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இயேசுவின் புகழ்பெற்ற பாடல்களை பாடியபடி குருத்தோலையை பவனி வந்தனர். திருச்சபை பாதிரியார்கள் ராக் சின்னப்பா அடிகளார், தாமஸ் அடிகளார், மார்டின் அடிகளார் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பதியில் பங்கு தந்தைகள் பக்தர்கள் பங்கேற்றனர். உலக நன்மை வேண்டியும் அமைதி நிலவிட வேண்டியும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இன்றைக்கு நம்முடைய கைகளில் குருத்தோலைகளை நாம் ஏற்றவிருக்கிறோம். எதற்கு இந்த குருத்தோலைகள்? யூத மக்கள் அன்றைக்கு ஒளிவுக்கிழங்குகளை கைகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஏன் என்று பார்க்கிற பொழுது, இது வரலாற்றிலே 164 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாக இந்த நிகழ்வு தொடங்கியிருக்கிறது. இது எதை குறித்து நமக்கு என்றால், யூதா மக்கபே எருசலேமை விடுவித்து கோயிலை தூய்மைப்படுத்திய அந்த பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வினை மக்கள் கைகளில குருத்தோலைகளை குறித்து கொண்டாடினார்கள். அதே போல சீமான் இவர் பகைவர்களை அழித்து எருசலேமுக்கு விடுதலை வழங்கிய அந்த நிகழ்வில குருத்தோலைகளை மக்கள் ஏந்தி ஆர்வலித்து கொண்டாடினார்கள். ஆகவே இன்று ஆண்டவர் இயேசுவை அப்படிப்பட்ட வெற்றி வீரராக எருசலேமுக்கு கொண்டு சென்ற பொழுது மக்கள் கைகளில குருத்தோலைகளையும் ஒளிவ மரக்கிழங்கையும் வைத்து இயேசுவை அவர்கள் உள்ளே அழைத்து சென்ற அந்த வெற்றி பவனினுடைய அடையாளம் தான் இன்றைக்கு குருத்தோலைகளை நாம் கையில வைத்து செல்கின்ற பவனி. ஏனென்றால் ரோமை ராஜ்யத்தினுடைய அந்த மக்களுடைய அணுகுமுறை அல்ல, அடக்க முறையானது யூத மக்களுக்கு இருந்தது. ஆகவே அப்படிப்பட்ட நிலைகளில அவர்கள் விடுதலைக்காக இயங்கி வந்தார்கள். ஆகவே இயேசு ஆண்டவரை விடுதலை நாயகனாக வெற்றி கொடுப்பவராக அவர்கள் நினைத்து ஓசன்னா தீவன் பாடி ஆண்டவர் வீரால் வருகிற நீர் பேர் பெற்றவர் என்று சொல்லி அவரை வாழ்த்தி வரவேற்றார்கள்.